பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணகோட மீது தடை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. தற்போது மேல்மாகாண ஆளுநராக பதவி வகிக்கும் கருணகோடம் கடற்படை தளபதியாக பதவி வகித்த காலத்தில் ஒரு பாரதூரமான மனித உரிமை மீறலை புரிந்தார் என்ற விடயம் மனித உரிமை அமைப்புகளாலும் சுதந்திரமான விசாரணைகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டது என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கின் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். வசந்த கருணகோடவும் அவரது மனைவியும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு உரிய நீதித்துறை நடவடிக்கைகளை பின்பற்றாது நடவடிக்கை எடுத்துள்ளது என இலங்கை அரசு கண்டித்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.